ஏற்கனவே தளபதி லவ் டுடேன்னு படம் எடுத்திருக்காரு, நல்லா இல்லாமல் இருக்குமா? பிரதீப் ரங்கநாதன் ஆக்டர் சூப்பர், டைரக்டர் சூப்பர். லவ் டுடே விஜய் மாஸ் சென்டிமெண்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கப்புள்ஸ்லாம் பிரேக்கப் ஆயிடுவாங்க, அதே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ண கப்பல் கூட சேர்ந்துருவாங்க. செம்மையா இருக்கு. நம்பிக்கை ஒருத்தர் மேல இன்னும் அருமையாக பண்ணியிருக்காரு. அதுவும் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது டைரக்டராக அவர் எப்படி நடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நடிச்சிருக்காரு. இவரை தவிர யாராலையும் அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. டீம் அஜித் தாங்க, டீம் படமே இல்லை ப்ரோ. இல்லைன்னா படம் இல்லை, கத்தி எடுத்துட்டு வந்துட்டியா? அஜித் மாதிரி இருந்தால் இப்போ லைஃப்பில் எல்லாமே முன்னுக்கு வந்துடலாம். ஆ, டீம் அஜித் படம் வேற மாதிரி தரமா சொல்லு. இவன் பிஜே எப்பயும் உங்களுக்கு தெரியும் தரமா இருக்கும். இவன் வேற மாதிரி 90s-க்கான லவ் டுடேவும் வந்துச்சு, இப்போ 2K-க்கான லவ் டுடேவும் வந்திருக்கு. ரெண்டு கம்பேர் பண்ணுவோம் எப்படி இருக்கு ப்ரோ? இல்லை எதுவுமே கம்பேர் பண்ண தவிர ப்ரோ, கம்பேர் பண்ணால் இந்த படமே பார்க்க முடியாது. இது வந்து வேற மாதிரி கான்செப்ட். கம்பேர் மீன்ஸ் அந்த காலகட்டத்துக்கான லவ். இப்போ 90s-க்கான லவ்னாலே ஒரு விதமாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு மொபைல் ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ 2K-க்கான லவ்னாவே மொபைல் ஃபோனு, சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு. அது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் ப்ரோ. இதில் முழு கான்செப்ட் என்னன்னா, எல்லோரும் நம்பணும். நம்பலைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட் நம்பணும், ஃபுல்லாக நம்பணும், அவ்வளோதான். நம்பிக்கை இருந்தால் போதும், நம்பிக்கை இருந்தால் போதும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா தானே இருக்கு. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா நல்லா எடுத்துருக்கேன். ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது படம், ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. நல்லா யோகி பாபு ஆஜித் நடுவில் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்கும் படம். வந்து 90s லவ் டுடே வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கிடையாது, அதுக்கு சம்மந்தமாக கிடையாது. எப்படி இருக்குது இது, எப்படி இருக்கு? இது வேறு லெவலுங்க. இப்போ நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 90s-க்கு 2K கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை. என்ன ரீசன்னா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி லவ் பண்ணுறவங்களும், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ கல்யாணம் பண்ணவங்களுக்கும் தேவையான படம் இது. நல்ல ஒரு பாடம், படம் இல்லை பாடம். ஒரு மரத்தில் ஒரு விதை விதைக்கிறோம், விதை வச்சு சந்தேகப்பட்டு தோன்றது கிடையாது. ஸோ அதே தான் லைஃபும். சந்தேகம் இல்லாமல் வாழ்ச்சுன்னா நல்லா வாழ்க்கை அமையும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நல்லா சொல்லிடுறா. என்ன படம்? லவ் டுடே. சூப்பராக போகுது. காமெடி போகுது, காமெடி மாதிரியே இருக்குது. நல்லா கண்டென்ட் எடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 2K கிட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கா இல்லை எப்படி இருக்கு? காமெடி எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். யோகி பாபுக்கு ஒரு சீன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே பண்ணிருக்காங்க. அந்த இதுல வந்து இதாகி ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ 90s-ல வந்த லவ் டுடேக்கோ இந்த லவ் டுடேக்கோ எப்படி இருக்குது? அது நான் பார்க்கல, ஆனால் இது இப்போ பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்குது. என்னன்னா, நம்ம அந்த கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் அது இல்லாமல் படம் பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கரெக்டாக இருக்குது இப்போ இருக்க லைஃப். நல்லா இருக்கு. எப்படி இன்ட்ரெஸ்டாக போதாங்க இல்லை எப்படிங்களா இருக்குது? நல்லா தான் ப்ரோ, நல்லா தான். ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி இருக்குது. ஆ, சொல்லுங்கள். ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி இருக்குது. அம்மா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். படம் படம் சூப்பராக இருந்துச்சு. நைஸ், சூப்பர் சூப்பர். படம் இன்ட்ரெஸ்டாக போதுங்க? சூப்பராக இருக்கும். படம் நினச்சி படம் நினச்சி இன்ட்ரெஸ்டாக இருக்கா? அப்படி இன்ட்ரெஸ்டாக இருங்க. படம் மூவி எப்படிங்கிறது? நல்லா இருக்கு. நான் படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எப்படி ஆக்டிங் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒருத்தங்களை கேர் பண்ணிக்கணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்கள நம்மளை விட்டு போக கூடாது, போக மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க. நம்பணும் ஃபர்ஸ்ட். சிறப்பான படம், நல்லா இருக்கு.